ஃபசில் ராயபக்ச பலமான அரசியல் தலைமைத்துவத்தை கட்சிக்கு வழங்குவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஸ்திரமான அரசாங்கத்தை உருவாக்கும் சந்தர்ப்பத்தை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். ஜாலியில் தொலைபேசி கடையினை உடைத்து திருடி சென்ற நபர் தொடர்பில் வெளியான தகவல். நாமலுக்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிலை. கனடாவில் மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த இலங்கை தமிழர், விசாரணை தீவிரம். துபாய் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு மனித கடத்தல். பெண்ணொருவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக ரணில் செய்த சதி. தற்போதைய நிலை என்ன? இன பிரச்சினை விவகாரத்தில் நம்பிக்கை கொடுக்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகள் அமைந்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுடைய பிரச்சினை என்று கூறுகின்ற பொழுது இனப்பிரச்சினை பொறுப்பு கூற தமிழர் தாயகத்தில் தமிழரின் இருப்பை இல்லாமல் செய்கின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவது போன்ற மூன்று விடயங்களைத்தான் நாங்கள் கூடுதலாக பேசுவதாக இருக்க வேண்டும். நாமல் ராயபக்ச போன்றவர்கள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் அதிர்ஷ்டசாலிகளின பிரபல சோதிடர் சுமனதாச அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ராயபக்சவை இந்த நாட்டிலிருந்து அவ்வளவு எளிதாக ஒழித்துவிட முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியும் சமசமாய கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்தாலும் ராயபக்சவின் அரசியல் தத்துவம் ஆச்சரியமானது. ஏனெனில் மகிந்த ராயபக்ச அளவுக்கு திருமணங்களில் கையெழுத்திட்ட தலைவர் வேறு யாரும் இல்லை. திருமண வீடுகளுக்கும் அறநிலையத்துறைக்கும் சென்ற தலைவர் வேறு இல்லை. அந்த நெருக்கத்தால் அவரை சுற்றியுள்ளவர்கள் எளிதில் குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பேருந்து நிலையத்திற்கு முன்னாலுள்ள தொலைபேசி கடையினை உடைத்து அங்கிருந்து இலத்திரனியல் உபகரணங்கள் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுன்னாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த திருட்டு சம்பவம் கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரினால் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசார் திருட்டு சந்தேக நபரை கைது செய்ததுடன் தேடிய பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்றைய தினம் மெல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் 2022 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். துபாய் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு மனித கடத்தல் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட பெண்ணொருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மொழிபெயர்ப்பாளர் என கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பெண்ணை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை பிணையில் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான பாதுகாப்பு சட்டத்தரணி நிரோசன் ஸ்ரீவர்த்தன தனது வாடிக்கையாளருக்கு மனித கடத்தல் மோசடியுடன் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் அவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மொழிபெயர்ப்பாளர் பணிபுரிந்துள்ளதாக நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். தனது வாடிக்கையாளருக்கு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார் என்பதற்கான ஆவணங்களை அவர் சமர்ப்பித்தார். மனித கடத்தல் மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக சந்தேக நபரான ஆசாத் இசநாயக் தமக்கு எதிராக பயணத்தடையை போலீஸ் பெற்றுள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து சரணடைய தீர்மானித்ததாக அவர் மேலும் கூறினார். அவர் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் சட்டத்தரணி மேலும் வாதிட்டார். வாதங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹேமந்த பெரீரா சந்தேக நபரை 3 லட்சம் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் செல்லுமாறு உத்தரவிட்டார். கனடாவில் பிரிந்து வாழ்ந்த மனைவியை கொலை செய்த வழக்கில் கைதான இலங்கை தமிழர் மீதான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி சசிகரன் தனபால் சிங்கம் என்பவர் பிரிந்து வாழ்ந்து வந்த தென் மனைவி தர்சிகா ஜெகநாதன் என்பவரை வாளால் வெட்டி கொலை செய்திருந்தார். அதன்படி குறித்த பகுதியில் ஆணொருவர் வாளுடன் பெண்ணொருவரை துரத்துவதாக கிடைத்த பல்வேறு முறைப்பாட்டினை அடுத்து அதிகாரிகள் அங்கு விரைந்த போது அந்த பெண் பலமுறை கத்தியால் வெட்டப்பட்டு படு பயங்கரமான காயங்களுடன் கிடந்த நிலையில் பின்னர் உயிரிழந்தார். இதனையடுத்து சசிகரன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை இது தொடர்பான வழக்கு விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. இதற்கமைய சசிகரன் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது. சசிகரனுக்கும் தர்சிகாவிற்கும் நடந்தது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகும். அவர்களின் திருமணம் இந்தியாவில் நவம்பர் 1ஆம் தேதி 2015 நடந்துள்ளது. கடந்த 2017 தர்சிகா தனது கணவருடன் சேர்த்து வாழ கனடாவுக்கு வந்து சில வாரங்களில் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார்.
பின்னர் 2019 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி சசிகர்ணால் கொலை செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ச பலமான அரசியல் பயணத்தை தொடர்வார். கட்சிக்கு பலமிக்கதொரு தலைமைத்துவத்தை வழங்குவார். இவற்றிற்கு இரட்டை குடியுரிமை தடையாக காணப்பட்டால் அதனை நீக்கிக் கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், மேலும் குறிப்பிடுகையில், 2009 மறை பொருளாதாரத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை பொறுப்பேற்றார். எனினும் அவர் 2014 ஆண்டு உலகில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் இரண்டாவது நாடாக இலங்கையை முன்னேற்றினார். 2015 ராஜபக்சக்கள் மோசடிக்காரர்கள் என போலியான பிரசாரங்களை முன்னெடுத்து மக்களை பெரும் தவறலைக்கு செய்துவிட்டனர். தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற இளைஞர்களை கொண்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர். இது பொருத்தமற்ற செயற்பாடாகும். நாடு திரும்பியுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ச பலமான அரசியல் பயணத்தை தொடர்வார். அவரை இலக்கு வைத்தே நல்லாட்சி அரசாங்கத்தில் இரட்டை குடியுரிமை விவகாரம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டது. இவ்வாறு திட்டமிட்டு அவரது பாராளுமன்ற பிரவேசம் தடுக்கப்பட்டாலும் பொதுஜன பெரமுன என்ற புதிய கட்சியை ஆரம்பித்து 2018 உள்ளூராட்சி தேர்தலில் 80% வெற்றியையும் பதிவு செய்தார். அது மாத்திரமின்றி பெறவே முடியாது என கூறப்பட்ட 3/2 பெரும்பான்மையை மிக இலகுவாக பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொண்டார். தனது அரசியல் பயணத்திற்கே இரட்டை குடியுரிமை தடையாக உள்ளதாக அவர் உணர்ந்தால் அதனை நீக்கிக் கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பார். எது எவ்வாறாயிருப்பினும் பொதுஜன பெரமுனவிற்கே பெரமாந்தூர் தலைமைத்துவத்தை வழங்குவார். அதிகார ஆசை கொண்டவர்களே பொதுஜன பெரமுனவிடமிருந்து பலவடைந்துள்ளனர். ஏனியோர் இன்றும் கட்சியுடனேயே உள்ளனர். ஃபசல் ராஜபக்சவிற்கு கட்சி ரீதியில் நாம் பாதுகாப்பினை வழங்குவோம். அந்த பாதுகாப்பினை போலீசார் வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்வதற்கும் தயாராகவே உள்ளோம். தேர்தல் முடிவுகளின் போது மக்கள் ராஜபக்சக்களை வெறுத்துள்ளனரா இல்லையா என்பது தெரியும் என்றார். ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து கொண்டு வாழ முடியுமான நிலைமையை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நாட்டில் ஸ்திரமான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாட்டு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியா ஸ்பாகிர் மாக்கார் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான 6 விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், பல்வேறு சட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு தமக்கான உரிமைகள் தொடர்பில் குரல் எழுப்பும் மக்களை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அத்துடன் வீதியில் இறங்கி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற பெண்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றமையும் தொடர்கின்றது. இத்தகைய செயற்பாடுகளால் இளைஞர்களின் சிறந்த காலத்தை இருளில் மூழ்கடிக்க முயற்சிக்க வேண்டாம். அத்துடன் நாட்டில் மனித உரிமை மீறப்படுவது தொடர்பிலும் பொருளாதார மோசடிகள் தொடர்பிலும் ஜெனீவாவிலும் சர்வதேச ரீதியிலும் எமது நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட தவறான தீர்மானங்களால் நாடு இழந்துள்ள நிதியை மீளப் பெற்றுக்கொள்வதற்கான எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் கிடையாது. வரவு செலவு திட்டத்தில் கூட அது தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஊடகங்கள் மற்றும் தெரிவிக்குழுக்கள் மூலம் எத்தகைய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அது தொடர்பில் அரசாங்கம் எந்தவித அவதானத்தையும் மேற்கொள்வதில்லை. வசதி படைத்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வரிச்சலுகை மூலம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பில்லியன் கணக்கான நிதி தொடர்பில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை. அது நாட்டுக்கு எந்தளவு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அனைவரும் அறிவர். அதேவேளை பில்லியன் கணக்கில் பணத்தை அச்சடிப்பதன் மூலம் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் தொடர்பிலும் அரசாங்கத்திற்கு எந்த கவலையும் கிடையாது. அத்துடன் பொருளாதாரத்தை சீர்குலைத்துவிட்டு முதலீடுகளை எதிர்பார்ப்பது சாத்தியப்படாது. நாட்டை சீரழித்தவர்களே மீண்டும் புதிய முகங்களோடு கொள்கைகள் பற்றி பேசுவது வேண்டியாக உள்ளது. எனவே இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணி இல்லை, அதேபோன்று சர்வதேசத்தின் ஆதரவும் இல்லை. அதனால் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் நாடொன்றை ஏற்படுத்த மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்றார்.